என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. 2021 என்ன சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு இருந்தனோ, என்ன கட்டணம் ஆலோசனைக்காக வாங்கிட்டு இருந்தனோ அதைத்தான் இந்த 2024 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு, யாமி அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிற புதுசு, அது எஸ்பெஷலி அனிமல் ரெஸ்கியூஸ்க்குள்ள நம்ம ரொம்ப பீக்காக இறங்கியிருந்த டைம். தெருநாய்களையும் பூனைகளையும் ஆபத்தில் இருக்கிற உயிரினங்களையும் அவங்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு மருத்துவ உதவி சிகிச்சை அளித்து அதுக்கப்புறம் நம்ம அவங்கள வச்சு பராமரித்து, அது ரொம்ப ஹெக்டிக்கான காலகட்டம். இப்போவும் அந்த காலகட்டம் இருக்குது, ஆனால் இப்போது சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க, குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, ஸ்டாஃப் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அந்த பாரம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடுச்சு. ஸோ 4 பேர்கிட்ட வாங்குகிற ஃபீஸை ஒரு ஆள்கிட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த டைமில் ஃபீஸ் ஏற்றினேன். இப்போ அதே மாதிரி வாய்ஸும் ரொம்ப அரஸ்டாக இருந்தது. இப்போ எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடச்சனால நான் என்னோடய ஃபீஸை கண்டிப்பாகவே ரெடியூஸ் பண்ணியாச்சு. 70% 70% ஆலோசனை கட்டணத்தை குறைச்சிருக்கேன். இது வரைக்கும் என்ன ரீச் பண்ண முடியல, இல்லை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப மெனக்கெட வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நமஸ்காரம், அஷ்டபிரந்தா கோயம்புத்தூர்லேருந்து. எல்லார் மனசுலேயும் எல்லா காலகட்டங்களையும், அது எப்பேற்பட்ட யோகதசை நடந்துட்டு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாசிட்டிவான ஃபேஸில் அவங்க இருந்துட்டு இருந்தாலுமே சரி, ஒரு விஷயம் அவங்க காதில் விழுந்த உடனே, ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு பட்ட உடனேயே ஒரு பயம் வரும், ஒரு பீதி வரும். அது என்ன அப்படின்னா, ஏழரசனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இதை காலங்காலமாக இது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவனுக்கு ஏழரசனி அதனால்தான் அப்படி நடக்குது, அவளுக்கு ஏழரசனி அதனால்தான் அப்படி நடந்துக்கிறா, எங்கள் கூட இவளுக்கு ஏழரசனி அதான் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி, ஏழரசனி வரனால தான் தொழில் படுக்குது, ஏழரசனி வந்தனால தான் கடன் ஏற்படுது, ஏழரசனி வந்தனால தான் நோய் வருது, வர்ற பிரச்சனை எல்லாம் ஏழரசனி மேலே தான். அங்கே அவங்களோட சுயகர்மாங்கிறது ஒன்று எல்லாருமே மறந்தே போயிடுவாங்க. உண்மை அதுதான், யதார்த்தமான உண்மை அதுதான். அதனால் வரைக்கும் அவங்க சுயகர்மா வேலையே பண்ணியிருக்காதுங்களா, அதனால் வரைக்கும் அவங்க சுயகர்மா ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்துருக்காது அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்கும். ஆனால் ஏழரசனி அப்படிங்கிற அந்த வார்த்தை மேலே காலங்காலமாக நமக்குள்ளே பதிய வைக்கப்பட்ட அந்த பயம், எதனால தான் சனி மேலே பிரச்சனை போடுற அப்படின்னா, அது அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு ஆக்சுவலாக ஒரு டூலாக பயன்படும். எங்கள் மாஸ்டர் தான் சொல்லுவார், சக்தி வர்க்க சக்கர மாஸ்டர் தான் சொல்லுவார், எதாவது பிரச்சனை ஏழரசனி மேலே பழி போடுங்க அப்படிங்கிற சிரிச்சுக்கிட்ட கிண்டலா, அதாவது ஏகத்தாலமாக சொல்லுவார். அதை பண்ணக்கூடாதுங்கிறத அவரோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபர்ஸ்ட் லெசன், பேசிக் லெசனே. சரி, இப்படி ஏழரசனி ரெஜமாவே பயத்தை கொடுக்கக்கூடியதா, த்ரெட்டனை கொடுக்கக்கூடியதா, அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் தானா அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, சனி அப்படிங்கிற அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியங்கள், ஓனர்ஷிப், எந்தெந்த வீட்டுக்கு சனி ஓனர் அப்படின்னு பார்த்தா, ஒன்று மகரம் ஒரு ஜாதகத்தில் இல்லைன்னா பெயர், புகழ், அடையாளம், அங்கீகாரம், கீர்த்தி கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. மகரம் இந்த 5 விஷயங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராசி. அடுத்தது, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், ஆசைகள் அபிலாஷைகளால் நிறைவேறணும், கணக்கிலடங்காத லாபங்கள் வரணும், இது எல்லாருக்குமே இதை பேசிக் ஆசை தானுங்களா, எல்லாருக்குமே பேசிக் ஆசை தானே. ஒரு ஆசை அபிலாஷில் ஒரு 2 இட்லி கெட்டி சட்னி வாங்கிட்டீங்கன்னு கூட ஆசைப்படலானே இப்படி. ஸோ அந்த ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய பாவம் கும்பம். இந்த மேஜர் 2 வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிற சனி எப்படி மோசமான ஒரு கிரகமாக, ஒரு பயத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்க முடியும், நிச்சயமா கிடையாது. சனியுடைய சில குவாலிட்டிஸ் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு ரொம்ப வருஷம்னால ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நவகிரகங்கள் நமக்குள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் ஒவ்வொரு குணத்தை, ஒவ்வொரு கிரகத்தோட கேரக்டர் நான் போட்டிருப்பேன். சனி அப்படிங்கிற கிரகத்துக்குண்டான அந்த சில குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எதுவுமே வேக வேகமாக நகர முடியாது, வேக வேகமாக நடக்காது. நம்ம ஒரு இடத்த கடக்கணும், ஒரு கடலை நம்ம கடக்கணும், அந்த கடல் வந்து ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தி அப்படின்னா நமக்கு டைம் நிறைய எடுக்கும்ல, நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டி வருமா. சாதாரணமாக நீச்சல் அடிக்கிறத விட, சாதாரணமாக ஒரு ஷிப்பு போகிறத விட எக்ஸ்ட்ராஆர்டினரியாக அந்த என்ஜின் ஓடணும், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக கைகள் கால்கள் வேலை பண்ணணும், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக எஃபர்ட்ஸ் போடணும், முயற்சி எடுக்கணும், அப்போதான் அந்த கடலை நம்ம கடக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ராசி தான் மகரம். அந்த இடத்துல சாதாரணமான எஃபர்ட்ஸோ, சாதாரணமான கம்யூனிகேஷனோ, சாதாரணமான உடல் உழைப்போ இது எதுவுமே அங்கே செல்லாது. அப்போ மகரம் அப்படிங்கிறது வந்து செக்கு மாடு மாதிரி உழைச்சிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சனியோட குணம் மோர் எஃபர்ட்ஸ், மோர் அண்ட் மோர் எஃபர்ட்ஸ்,
அடுத்த சனியோட ஒரு குணம் நிதானம், பொறு. அவ்வளோதான், சனியோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் வந்து பொறு, அவசரப்படாது. உன் அவசரத்துக்கெல்லாம் இங்கே வேலைக்காகாது, சிம்பிள். அந்த பொறு அப்படிங்கிறது எவ்வளோ கலவனாலும் இருக்கலாம், அப்படி ப்ரொகாஸ்டினேட்டிங் ஜவு மாதிரி. சனி அப்படிங்கிற காரகத்தோட இன்னொரு மெசேஜ் இது என்னென்னா, முக்கியமான கீ நோட் என்ன அப்படின்னா, பொறுப்பு. வேணும் வேணும் வேணும்னு பிடிவாதம் முடிக்கிறேன், முதல்ல அதை அதுக்குண்டான தகுதி உங்கள்கிட்ட இருக்கா? ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிற, நீ ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிற, நீ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிற, அதுக்குண்டான தகுதி முதல்ல நீ வளர்த்துட்ருக்கியா? அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினச்சா முதல்ல அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கணும். அந்த விஷயத்துக்கு உண்டான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கா? ஏன்னா நம்ம கையில் கொடுத்தப்பறம் குரங்கையில் கிடச்ச பூமலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சதர் அடிச்சிடக்கூடாது. இல்லை அதோடய வேல்யூவே என்னன்னு தெரியாமல் கச்ச கச்ச கச்சான் பிச்சு போட்டாச்சுன்னா. ஸோ ஒரு விஷயத்தை முதல்ல, சனி சம்மந்தப்பட்ட விஷயத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும், முதல்ல நமக்கு பொறுப்பு இருக்கணும். அதை கேட்ட அசாதாரணமான எஃபர்ட்ஸை நம்ம போட வேண்டி வரும். அதெல்லாம் போட்டு அடப்பா அப்படின்னு எக்ஸாஸ்ட் ஆகும்போது சனி இந்த அப்படின்னு எடுத்து கொடுக்கும். அந்த எடுத்து கொடுக்குறது அப்படின்னா தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறமா தக்க வச்சுக்கிறதுக்கு காலம் முழுக்க எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். தக்க வச்சுக்கிறதுக்கே கொடுத்துட்டா காலம் முழுக்க அனுபவிச்சுக்கு, இந்த இந்த ஜென்மத்துக்கு உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிடல. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் போட சொல்லு சனி. ஆனால் சனி கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை சொல்லுவேனே, எப்பேற்பட்ட மோசமான தசாபுத்திக்கு வந்தாலுமே இருந்தாலுமே சரி, சனி கொடுக்கறது யாராலுமே தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட யோக தசை நடந்துட்டு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பட்டாசான கோச்சாரம் நடந்துட்டு இருந்தாலும் சரி, சனி தடுத்தாச்சு அப்படின்னா எந்த யோக தசாபுத்தி கோச்சாரமும் கொடுக்கவே முடியாது. சாட்டன் ஒரு விஷயத்தை பிளாக் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா. ஆனால் கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறமா தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா டெய்லி டெய்லி நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி, நீட் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி சாட்டன் வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும் டெய்லி. நீ மெச்சூர் அறையா, நீ இன்னும் மெச்சூர் அறையா, நீ இன்னும் பக்குவப்படுறியா, நீ இன்னும் பக்குவப்படுறியா, இல்லை அல்பத்தமாக நடக்கிறியான்னு சனி டெஸ்ட் வச்சுட்டுருக்கும். இதெல்லாம் நார்மலாகவே ஒரு ஜாதகத்தில் நடந்துகிட்ருக்கும். மகரமும் கும்பமும் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சனி எந்த பாவத்தில் போய் உட்காருதோ அந்த பாவம் மூலமாகவும், அது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கோ அந்த நட்சத்திரம் மூலமாகவும் சனி இதை செய்யும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் எவ்வளோ பக்குவப்படணும், எவ்வளோ மெச்சூர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏழரை சனி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். யாருக்கு ஏழரை சனியோடது, எனக்கெல்லாம் ஏழரை சனி வந்துச்சுங்க, எங்கள் அம்மாலாம் இன்னும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ரெண்டு மூணு ஏழரை சனியை பார்த்துட்டாங்க, எங்கள் இப்போ சொல்லுவாங்க எனக்கெல்லாம் ஏழரை சனியாவது ஒன்றாவது இவங்க தான் புதுசாக சொல்லிட்டு திரிகிறாங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் நிறைய பட்டிருக்காங்க, அசாதாரணமாக பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, நான் எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கிறதும் அதே சனி தான். இது ஒரு நாள் அடிவாங்கன்னா பரவாயில்ல, ஏழரை சனி கலக்கத்தில் அடிவாங்கன்னா பரவாயில்ல, லைஃப்பில் 75 வயசு வரைக்கும் அடிவாங்கினாங்கன்னா அவங்க அப்படி தானே பேசுவாங்க. ஆனால் அந்தந்த காலகட்டங்களில் சனி அதுக்குண்டான வேலையை செய்யும். நான் என்ன சொல்கிறேன், த்ரெட்டனாய் பேனிக்காக ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்குண்டான டெக்னிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன், சொல்லித்தரப்போல பகிர போகிறேன். பார்த்தீங்களா வார்த்தை எப்படி மாறுதுன்னு, மன்னிக்கணும் டீச்சர் புத்தி இல்லை. இப்போ சனி இப்போ மீனத்துக்கு வந்துருச்சுங்களா, சாட்டன் எப்போ தன்னோட வேலையாரு, சனி எப்போ தன்னோட வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 50-60 ஸ்பீட் பிரேக்கர் வந்து பயங்கரமான பள்ளங்களில் வந்து கம்பல்சரியாக வண்டியை 10-20 ஓட்ட வேண்டிய நிர்பந்தம் வரும் இல்லைங்களா, அதுதான் ஏழரை சனி. ஃபஸ்ட்டு ரூலு சல்லுன்னு 220 மைல் வேகத்தில் கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக குண்டு குளிமா வந்து அத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து வண்டி இப்படி இப்படி இப்படின்னு அடுனா 10-20 தானே இப்போ பிரேக் போட்டு பிரேக் போட்டு கிளச்சி மாற்றி பிரேக் போட்டு இதே தானே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் ஏழரை சனி ஆரம்பிக்கிற பீரியடுக்கான இண்டிகேஷன். அப்போ அந்த டைமில் முதல்ல நம்ம பிரேக் போட்டுடணும், நிதானத்துக்கு வந்தே தீரும். ஒரு ராசிக்கோ எஸ்பெஷலி ராசிக்கு ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சந்திரனை தான் சாட்டன் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா சந்திரன் தான் இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் மேக்கிங். லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம் எந்த பவம் ஆக்டிவேட் ஆக போகுது அப்படிங்கிறது, ஆனால் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது சந்திரனுக்கு. ஸோ இப்போ சந்திரனுக்கு 5 டிகிரி முன்னாலிருந்து சாட்டனோட வேலையை ஆரம்பிச்சிடும். 5 டிகிரி முன்னால் சந்திரன் மேலே, 5 டிகிரி கடந்தும், சந்திரனை கடந்தும் சாட்டனோட இம்பாக்ட் இந்த பீரியடில் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும், அசாதாரணமாக க்ரூஷியலாக இருக்கும். ஆனால் சந்திரனுக்கு முந்தின ராசி, சந்திரன் மேலேயே சந்திரனுக்கு அடுத்த ராசி. இப்போது மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சனி. கும்பராசி கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி.
மீனராசி மீனலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா விரய சனி. ஸோ சனி எப்படி தன்னோட இம்பாக்ட் ஆகும் ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல்ல சந்திரனுக்கு பின்னால் இருக்கும்போது விரயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள்ல அவங்க நல்ல விரயம் பண்ணணும்னு சம்பாதிக்கணும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட். அப்போ ஏழரை சனி ஆரம்பிக்கிற காலகட்டங்களில் நல்லா செலவு பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஸ்லோ டவுன், கவனம், நம்ம சக்திக்கு மீறி செலவு பண்ணுறமா, சக்திக்கு மீறி இறங்குறமா, டப்புன்னு டெசிஷன்ஸ் எடுக்கிறமா, தேவையில்லாமல் போய் சல்லு நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறமா, இதில் கொஞ்சம் கவனம் வரதுக்கோங்க. விரயத்துக்கு வந்த சனி இந்த வேலையை செய்யும். ப்ளஸ் இந்த டைமில் தான் உறவுகளை விரயம் பண்ணுறதுக்கும் ஆரோக்கியத்தை விரயம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளையும் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். விரயம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்ஸையும் நம்மளாக தான் இந்த காலகட்டத்தில் எடுப்போம். அப்போது அந்த விரயத்தை நம்ம எப்படி மாற்றணும், தான தர்ம காரியங்களில் நிறைய இன்வால்வ் ஆகணும், சுதந்திரத்தனை தரவே குறைக்கணும், நைட்டு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும், தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சேட் பண்ணிட்டு கண்டதையும் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது, இல்லை மன உளைச்சலுக்குள்ளே இருக்கக்கூடாது. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுதா ஆக்கப்பூர்வமாக அந்த டைமில் மெடிடேட் பண்ணுங்கள், அந்த டைமில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் தூக்கம் வந்துடும், தூங்கிடலாம். இது வந்து தூக்க விரயத்தை கெடுக்கும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான வழி. அசாதாரணமான உழைப்பை படுங்க, நார்மலான உழைப்பு இல்லாமல் அசாதாரணமான உழைப்பை பகல் நேரத்தில் படுங்க, ஆட்டோமேட்டிக்காக நைட் தூக்கம் வந்துடும். விரயத்தை நம்மளாக ஓப்பன் பண்ணணும். பேசிக்கான ரொம்ப அவசியமான உங்கள் சக்திக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாராளமாக வாங்கிக்கோங்க, அசட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது விரயத்துக்குண்டான பாசிட்டிவ் திங் விஷயம். உங்களை மட்டுமே முழுசாக நம்பி எங்கேயும் கூட இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. முழுசாக நான் சூப்பராக இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏழரை சனி நடக்கிற காலத்தில் 8 நிமிஷமோ 8 மணி நேரமோ 8 நாட்களோ 8 வாரமோ 8 மாதங்களோ லெக்ஸில் பிரச்சனையை கொடுக்கும், ஹேண்ட்ஸில் பிரச்சனையை கொடுக்கும், எஸ்பெஷலி கால். ஸோ அந்த இஷ்யூ கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும் எதிர்வத்தில். அப்போ அது எவ்வளோ சிவியார்ட்டிங்கிறது உங்களுக்கு அந்த டைமில் நடக்கிற தசா புத்தி பொறுத்து மாறும், அந்த இடத்த பொறுத்து மாறும். அது உங்கள் ஜோசியர் தான் சொல்ல முடியும். அப்போ அகல ரொம்ப அசாதாரமான அகல கால் வச்சிடாதீங்க. சனி வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கனால போதும். விரைய சனி முடிச்சோன்னா டைரெக்டாக சந்திர மேலே சனி வரும், உங்கள் ஜென்ம ராசி மேலே சனி வரும். அந்த டைமில் தான் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சந்திரன் அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் மூவிங் கிரகம், டக் 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 டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ராசி நட்சத்திரங்களை கடந்து, நட்சத்திர பதங்களை கடந்து ராசியை கடந்துட்டு போயிட்டே இருக்கும் சந்திரன். ஆனால் சனி அப்படிங்கிறது ஒரு ராசி கிடக்கிறதுக்கு 2.5 வருஷம் எடுக்கும். ஸோ அது எப்பேற்பட்ட ஸ்லோ டவுன்னு பாருங்கள். அப்போ அந்த மாதிரியான எனர்ஜி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிதானம் அந்த டைமில் ரொம்ப வேணும். மனசு வந்து வேக வேகமாக போ, செய் இசை பண்ணு, உடனே சந்திரன் கேட்கும், சாட்டன் போரு அப்படின்றோம். அப்போ ஜென்மச்சனியாக தலை மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது, இப்போ நான் சொல்கிறது கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு பொறுமை, ஆனால் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் போடணும், தன்னோட திறமைகளை வளர்த்துக்கணும், தன்னோட வித்தைகளை வளர்த்துக்கணும், தன்னோட நாலேஜை இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும். ஆனால் பொறுமையாக இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது, ரியாக்ட் பண்ணவே கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் மட்டும் தான் பண்ணணும். ஒரு விஷயம் நடக்குதா, மெச்சூரான ஒரு அப்ரோச், மெச்சூரான ஒரு கண்ணோட்டம், மெச்சூரான ஒரு எமோஷன்ஸ் வெளிப்படுத்துகிற விதம், இது ரொம்ப ரொம்ப முக்கிய அரசனை கிடக்கும்போது. அடுத்தது நம்மளோட சந்திரனுக்கு அடுத்த ராசிக்குள்ளே போகும். அடுத்த ராசிக்குள்ளே போகும்போது அது குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க, வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குடும்பத்துக்குள்ளே போய் நிற்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுற விதங்கள், வீட்டுக்குள்ளே நம்ம நடந்துக்கிற விதங்கள், இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டைமில் வருமானத்தால் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விரய சனியில் விரயத்துக்குண்டான தொழில் செய்கிறதுக்குண்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்குண்டான எல்லா வேலையும் விரய சனியில் செஞ்சுருப்போம். ஜென்மச்சனி தலைமையில் சந்திரமலை சனி வந்து உட்காரும்போது நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் சொல்கிற விதங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரிப்பரேஷன், ப்ரீ ப்ரிப்பரேஷன் சூப்பராக பண்ணி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் என்ன தடை வந்தாலும் சரி, நான் ஜெயிக்கிறேன், கடந்து அடித்து தூக்குறேன், கடந்து போகிறேன் அப்படின்னு. அப்போ குடும்பத்துக்குள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களோட. ஏன்னா நீங்கள் சனி எந்த பாத்துக்கு போனாலுமே 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் இயங்கிருங்கிறது மறக்கக்கூடாது. காலபுஷர் ஒரிஜினல் 10ஆம் அதிபதி, பெயர் புகழும் அடையாளமும் அங்கீகாரமும் சம்பாத்தியத்தையும் கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய பாவம். 11ஆம் பாவமான சர்ப்ளஸ் கெயின்ஸையும் ஆசை அபிலாஷங்களை நிறைவேற்றக்கூடிய பாவத்தையும் எப்போவுமே சட்டன் எந்த வீடு போனாலும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த இப்போ பாருங்கள், எனக்கு 5ஆம் பாவத்துக்கு சனி போகுது, 5ங்கிறது குழந்தைங்க, குழந்தைங்க ரெண்டு பேருமே பிஸ்னஸுக்கு வராங்க, பிஸ்னஸுக்கு நான் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5க்கு வந்த சனி குழந்தைகளை பாதிக்கும் மட்டும் நம்ம கரெக்டாக சாட்டை நாங்கள் வரும்போது நான் குழந்தைகளை வந்து மெனக்கெட்டு நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இறங்க சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். இதை செய்யுங்க, நீ மேலே முடி, இன்னும் ஒரு வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற, அடுத்த வருஷம் நீ ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்லி சைக்காலஜிலையும் வெட்டினரி லைன்லையும் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப அவசியமான சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் பாவத்துக்கு சனி வந்து எல்லாத்தையும் கெடுத்து மட்டும் உடலையே. அவங்க லைஃப்பில் சில ப்ரெஷர்ஸ் வரும், சில வரிஸ் வரும், அவங்கள நினச்சி நமக்கே சில வரிஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குண்டான மெச்சூரிட்டி நம்ம வளர்த்துக்கணும்.
சிம்பிள், சனி வரது பாவத்துக்கு, ஒரு பாவத்துக்கு சனி வருதுனாலே முதல்ல அது வரதுக்கு முன்னால் நம்ம ரெடி ஆகிக்கணும், அந்த பாவத்தை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிடணும். அங்கே எங்கேயுமே பொறுப்பு இல்லாமையோ நிதானம் இல்லாமையோ அசால்ட்டாவோ இருந்துடக்கூடாது, நம்ம அந்த பாவத்தை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு தம்பு ரூல். குடும்பத்துக்குள்ள ஆர்குமெண்ட்டையோ டிஸ்அக்ரிமெண்ட்ஸோ என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளே எஸ்பெஷலி ரொம்ப நிதானத்தையும் பொறுமையும் ஏழு சனி காலகட்டங்களில் கடைபிடிக்கணும். வீட்டு உறுப்பினர்களோடு எந்த விதத்துலையுமே ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது விரயச்சனி, ஜென்மச்சனி, வாக்கு சனி அல்லது குடும்ப சனியை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம். ஓவராலாக ஏழரை சனி காலகட்டங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தர்மத்தின் பாதையிலிருந்து விலகக்கூடாது. எதையெல்லாம் நம்மளோட பாரம்பரியம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய கலாச்சாரம், இதெல்லாம் அதர்மம், இதெல்லாம் தர்மத்துக்குட்பட்டதல்ல, இதெல்லாம் சட்டத்துக்குட்பட்டதல்லன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. ஒருவருக்கு தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது சரியான விஷயம் அல்லன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி காரியங்களை ஈடுபட்டுறாதீங்க. இப்போ ஒரு விஷயம், ஒரு காரியம் செய்கிறேன்னா நான் நல்லதாக தான் நான் பகிரங்கம் எல்லாருக்கும் தெரியுது மாதிரி தானே பண்ணுவேன், ஓப்பனாக தானே பண்ணுவேன், யாருக்கு தெரியாமல் ரகசியமாக பண்ண மாட்டேன்ல, இவங்களுக்கு தெரியக்கூடாது மறைச்சு பண்ண மாட்டேன்ல. அப்போ அந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது நீங்கள் இன்வால்வ் வரீங்கன்னா ஃபஸ்ட் அதை கட் பண்ணிடுங்க. சாட்டன் அசாதாரணமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அது வரை வாயில வர்ணிக்கவே முடியாது, பின்னால் ரொம்ப 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 ரிக்ரேட் பண்ணுவீங்க. சாட்டன் கொடுக்குற பிளஸ்ஸிங்ஸ் எப்படி யாராலையும் மாற்ற முடியாத அளவுக்கு கொடுத்த கொடுத்த மாதிரி இருக்குமோ, அடித்து அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாதகம் அந்த பிறவியில் அந்த விஷயத்தில் அவங்க எந்திரிக்கவே முடியாது. இது ஆணித்தரம் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஏதாவது உங்களோட உள்ளே இருக்கிற விஷயங்களை யாராவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக அது சோஷியல் கேட்ஜெட்ஸ்லேயோ, ஹியூஜ் சோஷியல், இந்த டைமில் தான் புதுசாக லிங்க்டின் மூலமாக, ட்விட்டர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, டெலகிராம் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாகலாம் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கிறது. ஏன்னா காலபட்சம் ஒரிஜினல் 11 ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். ஏழரை சனி காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். அங்கே தான் சனி வச்சிருக்கோம் ஆப்பு, கன்னிவிடி டிங் 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 நாங்கள் அங்கே வச்சு வச்சுருப்பாப்பில். ஸோ புது புது நட்புகளை உருவாக்குறது, டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏற்படுத்திக்கிறது, சாட் பண்ணுறது, இது எதையுமே ஏழரை சனி காலகட்டங்களில் ஆரம்பிச்சிடாதீங்க. இது எல்லாமே விரயத்தில் முடியும். பண விரயம், உறவுகள் விரயம், நிம்மதி விரயம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜென்மத்தில் எந்திரிக்க முடியாது. ஸோ இதுலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 11 சனி இயக்கும். டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூஸிங் த ஃப்ரெண்ட் வித் ஹூம் யூ ஷேர் சர்டன் திங்ஸ், அதை ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஆனால் ஏழரை சனி காலகட்டங்களில் யாராவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்களை, சில பாரங்கள் ஏற்படுதா பகிர்ந்துக்கணும். சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நிச்சயமாக உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும், டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல நட்பு ஒன்று உருவாக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சர்டன் லெட்டர்னு உங்களை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் எதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கும், அந்த பாதுகாப்பு வளையத்தெல்லாம் சனி டப் 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 டப்னு உடச்சிட்டு வரும். முதல்ல திரும்பி பார்த்தா எங்கடா ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். நீங்களா ஒரு நட்பை நெருங்கி கூட படித்தவங்களா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்க குழந்தைகளா இருக்கலாம். வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணலன்னா குழந்தைங்க, குழந்தைங்க சப்போர்ட் பண்ணலன்னா வாழ்க்கை துணை, இவங்க சப்போர்ட் பண்ணலன்னா அம்மா இல்லைன்னா அப்பா, இவங்களா சப்போர்ட் பண்ணலன்னா கூட பிறந்தவங்க, இவங்களா சப்போர்ட் பண்ணல நம்ம கூட பல வருடங்கள் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு வந்தவங்க, ஒரு தோழனா இருக்கலாம், ஒரு தோழியா இருக்கலாம், யாரோ ஒருத்தருங்க. ஆனா ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விஷயங்களெல்லாம் பகிர்றோம் அதை பகிர்றனால நமக்கு நிஜமாகவே சொல்யூஷன் கிடைக்க போதா, ஒரு மன ஆறுதல் கிடைக்க போதாங்களோ உறுதிப்படுத்திட்டு நிச்சயமாக ஏழரை சனி காலகட்டங்களில் உங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நட்பு வந்து ரொம்ப 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 அவசியம். இது முடிச்சதுங்களா? இதுக்கு அடுத்தது எதுலேயுமே அவசரப்படாதீங்க. உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சாட்டன் இஸ் நாட் எ சச் ஏ வெரி ஈஸி பிளானட், வெரி ஃப்ளெக்சிபிள் பிளானட் சாட்டன் கிடையாது. ரொம்ப ஹார்டான பிளானட். ஒரு விஷயத்தை முடிக்கிறது இப்படி ஜவ்வு மாதிரி இருக்கும். அப்போ இதையும் மைண்ட் செட்டில் பண்ணிக்கோங்க. ஏழரை சனி காலகட்டங்களில் டப்பு டப்பு டப் டப்புன்னு ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அது ஆப்பா முடியுதுன்னு அர்த்தம். அன்எக்ஸ்பெக்டடாக முடியவே முடியாது ஏழரை சனி காலகட்டங்களில். முடியுதுன்னா அலர்ட் ஆயிருங்க. என்னடா இது, நான் முயற்சி பண்ணணும் கிடக்குது அப்படின்னா இரு எங்கேயாவது பிரச்சனையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நிதானமாக நடக்கிற விஷயங்கள் நிச்சயமாகவே சக்ஸஸை கொடுக்கும். பதறாதீங்க, பதறாத காரியம் சிதறாது. இது பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஏழரை சனி காலகட்டங்களில் நம்ம எக்காரணத்தை கொண்டுக்கும் பதறக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்க, தர்மத்தை மீறலை, அதர்மத்தை நீங்கள் செய்யலை, தர்மத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு புறம்பா, இன்னொன்று ஜோசியர்கள் பற்றியில் ஒரு எப்பவுமே ஒரு வேலையாது. ஏழரை சனி காலகட்டங்கள் எல்லாரும் நிறைய பேருக்கு வந்து அஃபேர் ஏற்படும், புதுசாக கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மீறி நடந்தால் அது நம்ம காதலாக ஒருத்தரை போய் தேடி எடுக்கிறது வேற, வேற ஒருத்தவங்களோட காதலையோ வேற ஒருத்தரோட கணவனோ மனைவியோ நம்ம தேடி போகிறதோ இல்லை அவங்க நம்மளை தேடி வருதுங்கிறது வேற. இதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. புதுசாக ஏழரை சனி காலகட்டங்களில் திருமணத்துக்குள்ளே என்றாரவங்களும் காதல் வயப்படுறவங்களும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக, உண்மையாக இருக்க பாருங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லவ், அந்த ரிலேஷன்ஷிப் ஏழரை சனி காலத்தை தாண்டிடுச்சு, டெஸ்டிங் பீரியட் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிச்சயமாகவே லைஃப் டைம் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். அந்த சட்டன் வந்து அந்த டைமில் அந்த சனி வந்து மெச்சூரிட்டி கொடுத்துருக்கும். ஸோ ஏழரை சனி பற்றி பயப்பட வேண்டியது அவசியமா அப்படின்னா,
இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த பயம் ரொம்ப பெருசா பேனிக் ஆயிட்டு என் வாழ்க்கையே புரட்டிப்பட போகக்கூடியது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமா நிச்சயமா இருக்காது. ஆனா கண்டிப்பா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஏழரை சனி காலகட்டங்கள்ல. அது பயப்பட வேண்டியதல்ல, கவனமா இருக்கு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏழரை சனி காலகட்டத்துல தான் கோலோச்சியவர்கள் மிக மிக அதிகம், அரசையாண்டவர்களும் சாம்ராஜ்யத்தை அமைச்சவங்களும் ஏழரை சனி காலகட்டத்தில் ரொம்ப 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 அதிகம். ஸோ மகர ராசிக்காரங்களாட்டும் கும்பராசிக்காரங்களாட்டும் மீனராசிக்காரங்களாட்டும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப 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 திருப்பி ஒரு தடவை வேணால் கேட்டுக்கோங்க. ரொம்ப கவனமாக கையாளுங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரைனிங் பீரியடு, இது வந்து ஆர்மி ட்ரைனிங் மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரைனிங் பீரியடை அக்ராஸ் பண்ணுங்க. மெச்சூர் ஆகி ஒரு பக்குவப்பட்ட ஒரு பழமாக வெளியே வாங்க. அந்த பழத்துலலாம் வந்து குத்தம் கண்டுபிடிச்சாதீங்கப்பா. லகரம் லகரமில் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் இது பிரச்சனை, நானும் சரி பண்ணிக்கு தான் பார்க்குறேன். ஸோ பக்குவப்பட்ட ஒரு ஃப்ரூட்டாக நீங்கள் வெளியே வருவீங்களாம்மா. ஸோ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளை மெங்கு மோங்குக. மே தி யுனிவர்ஸ் ஷேர் அபுண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். க்ரோ மோர் இன் ஆல்வேஸ், க்ரோ மோர் கம்பேஷனேட். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் யுவர் பேக். எப்போவுமே ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அக்செப்ட் த ப்ராசஸ், கோ த்ரூ இட். முதல்ல ஒரு விஷயம் நடந்தால் வேடிக்கை பாருங்கள், அதை அனுபவிச்சு கடக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் நீங்கள் பாருங்கள். லவ் யூ ஆல். அஸ்டோபர் அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்.